வாழ்க வளமுடன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல். சுவையான, சத்து நிறைந்த, இரும்பு சத்து அதிகமுள்ள, நம்முடைய இரத்தத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு காய்கறி தான் பீட்ரூட். இதை வச்சு நம்ம சுவையாக எப்படி பொரியல் செய்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்திருக்கிறது 2 பீட்ரூட், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஃபிங்கர் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீல துண்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு வெங்காயம், சிறிதளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் கலந்த கலவை தாளிப்புக்கு தேவையான மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு. இது காரத்துக்கு வந்து நான் மிளகாய் எடுக்கலை, மிளகு தூள் எடுத்திருக்கிறேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க செய்து பார்க்கலாம் எப்படின்னுட்டு. அடுப்பில் நம்ம சட்டி வச்சிடலாம். அதை ஆன் பண்ணி சிம்மில் வைக்கலாம். சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் விடலாம். சட்டி ரொம்ப நேரம் காய வேண்டாம். தேவைக்கு எண்ணெய் விட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க போதும். எண்ணெய் காயட்டும், உளுந்து போடலாம். கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இது கடுகு சேர்த்துடலாம் கலவையே. கடுகு பொரியட்டும். கடுகு வெடிக்குது. நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு, பீட்ரூட் சேர்த்துடலாம். பீட்ரூட் எண்ணெயிலே ஒரு சில நிமிஷம் வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்குங்க. ஒரு பரட்டிட்டு கொஞ்சம் மூடி வைங்க, வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். பீட்ரூட் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயிலே வதங்குது. ஒரு 10% வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம், நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்க வைங்க இதுலேயே. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கலாம். மூடி வச்சிடலாம். நம்ம எண்ணெயிலே ஒரு 2-4 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். இது ஜஸ்ட் முங்குற அளவுக்கு நல்லா முழுகிருக்கு. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பீட்ரூட் வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் பாதி தண்ணி சுண்டிருச்சு. இப்போ நாம் காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கிற மிளகு தூளை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் மிளகு தூள் சேர்க்குறேன். இது நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்க்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு, நல்லா வெந்துருச்சு காய். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். நம்ம மிளகு போட்டு செய்கிறதுனால இது ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும். இப்போ எல்லா சமையலுமே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இது 1 நிமிஷம் இருந்தால் போதும். இல்லைன்னா தேங்காயோடைய சத்தெல்லாம் கெட்ட கொழுப்பாக மாறிடும். ஸோ இது தேங்காய் சேர்த்து சமைக்கிற எதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்கவோ சமைக்கவோ வேண்டாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்முடைய பீட்ரூட் பொரியல் மிளகு சேர்த்து சமைச்சது ஆரோக்கியமான சமையல் ரெடியாயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழுங்க. வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே
அளவற்ற செல்வம்.